நாட்டின் பல பகுதிகளில் இன்று மின்தடை. இடங்கள் தொடர்பில் வெளியானது தகவல். சாதாரண தர பரீட்சையில் சித்தி அடையாதோருக்கு மகிழ்ச்சியான தகவல். இலங்கையர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் ஐரோப்பிய நாடு. திடீரென ஊருக்குள் புகுந்த கடல். பதவி இழக்கின்றாரா சஜித் பிரேமதாச? 200 மேற்பட்டவர்களை பலியெடுத்த ஈஸ்டர் தாக்குதல். பிரதான சூத்திரதாரி குறித்து வெளியான தகவல். வெடிப்பு சம்பவங்களுக்கு பிறகு விநியோகிக்கப்பட்டு புதிய எரிவாயு தொகுதிகள். கஞ்சா செய்கைக்கு அனுமதி, உடன் வகுக்கப்பட உள்ள திட்டம். ஒமிக்ரோனினால் ஏற்படும் மரணங்கள் தொடர்பில் வெளியானது தகவல். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் ஒரு மணி நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. மாலை 6 மணி முதல் இரவு 9:30 வரை இவ்வாறு மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என அதன் ஊடக பேச்சாளர் சுலக்ஷண ஜியவர்தன தெரிவித்துள்ளார். மின்வெட்டு ஏற்படும் பகுதிகள் குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் தேவைக்கு ஏற்ப முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நுரைச்சோலை அனல் மின் நிலையம் வளமைக்கு திரும்பும் வரை நாட்டின் பல பகுதிகளில் குறைந்தது 1 மணி நேரம் மின்சாரம் தடைப்படும் என மின்வளம் மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை வரை கல்வி கற்ற போதிலும் பரீட்சையில் சித்தியடையாத 100,000 பேருக்கு அரசாங்க வேலைவாய்ப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அரசு பணியில் சேர்த்துக் கொள்ளும் வேலை திட்டம் தற்போது செயற்படுத்தப்பட்டுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் ஷெஹான் ஷர்மசிங்க தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் இதுவரையில் 45,000 பேர் அரசு பணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 2015 தொடக்கம் 2019 ஆண்டு கால பகுதியில் 22,145 பேர் முழுமையான அரசு சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் அபிவிருத்தி அதிகாரிகள் பதவிக்கு மாத்திரம் 60,000 பேர் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்த 60,000 பேருக்கு வழங்கப்பட்ட பயிற்சி காலம் நிறைவடைந்து அவர்கள் நிரந்தரமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையர்களுக்கு ருமேனியாவில் தொழில் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கான 1 வருட காலத்தை நீடிக்க ருமேனிய அரசாங்கத்துடன் கலந்துரையாடவுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ராஜாங்க அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். ருமேனியாவிற்கு வேலைவாய்ப்புக்காக செல்லும் இலங்கையர்கள் குழுவொன்று விமான டிக்கெட்டுகளை வழங்கும் போதே அமைச்சர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். பணியாளர்களின் நடத்தை மற்றும் திறனை பொறுத்து 1 வருட ஒப்பந்தத்தை மேலும் 1 வருடத்திற்கு நீடிக்கவே ஏற்கனவே வாய்ப்புகள் இருப்பதாக அவர் கூறினார். இன்று அதிகாலை கல்முனை மற்றும் பாண்டிரபு பிரதேசங்களில் திடீரென ஏற்பட்ட கடற்கொந்தளிப்பு காரணமாக கடற்கரை வீதியையும் தாண்டி குடியிருப்பு பகுதிக்குள் கடல் நீர் புகுந்து வெள்ளக்காடாக மாறியது. இதனால் கல்முனை மாவாங்க விநாயகர் கோவில் மற்றும் பாண்டிரபு விஷ்ணு கோவில் பகுதிகளும் பல வீடு வளவுகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கடல் நீர் உள்புகுந்தமையினால் பிரதேச மக்கள் அச்சம் கலவரமடைந்துள்ளனர். இந்நிலையில் மாநகர சபையின் கனரக இயந்திரங்கள் மூலம் அப்பகுதிகளில் தேங்கியுள்ள கடல் நீரை அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை கல்முனை மற்றும் பாண்டிரபு பிரதேசங்களில் அண்மை காலமாக கடலரிப்பு ஏற்பட்டு வருகின்றது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு கரையோரம் புயல் திணைக்களம், அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மற்றும் சுற்றாடல் அதிகார சபை உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள் அவசர நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற சபை நடவடிக்கைகளை ஐக்கிய மக்கள் சக்தியினர் புறக்கணித்து வருகின்றனர். இந்த நிலையில் எதிர்கட்சித் தலைவர் பதவி பறிபோகும் என்ற அச்சத்தால் சபை நடவடிக்கைகளில் சஜித் பிரேமதாஸ் விரைவில் கலந்து கொள்வார் என அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜோன்சன் பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி சபை நடவடிக்கைகளை புறக்கணித்துள்ள நிலையில் சபைக்கு ரணில் வந்திருப்பதால் அக்கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மிகுந்த அச்சத்தில் உள்ளதாக அக்கட்சியம்பியொருவர் என்னிடம் தொலைபேசியில் கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான பின்னணியில் பிரதான சூத்திரதாரியொருவர் இருக்கின்றார் என அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதி பொலிஸ்மா அதிபர் அதிபர் முகமது ஹாபிஸ் மாசா தெரிவித்துள்ளார். யூடியூப் அலைவரிசை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இதனை தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சஹ்ரானாக இருக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதான சூத்திரதாரி தற்கொலை செய்து கொண்டிருக்க சாத்தியமில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தலைவர் ஒருவர் நிச்சயமாக இருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தலைவர் ஒருவர் இல்லாமல் கடும் போக்குவாதம் அமைப்பு ஒன்றை வழிநடத்த முடியாது. இந்த தாக்குதல் தொடர்பில் தற்போதைய அரசாங்கமும் கடந்த அரசாங்கமும் முனைப்பு காட்டவில்லை என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் வழிகாட்டுதல்களுக்கு அமைய எரிவாயு நிறுவனங்கள் புதிய எரிவாயு தொகுதியினை சந்திக்கு விநியோகித்துள்ளது. இதன்படி லிட்ரோ நிறுவனத்தின் சிலிண்டர் மூடியில் வெள்ளை நிற பின்னணியில் சிவப்பு நிறத்திலான நிறுவனத்தின் வர்த்தக குறியீடு, பொலித்தீன் முத்திரையுடன் கூடிய புதிய எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்படுகின்றன. அதே சமயம் லேப்ஸ் நிறுவனத்தின் எரிவாயு சிலிண்டர்களில் உள்ள மூடியில் நீல நிற பின்னணியில் மஞ்சள் நிறத்திலான நிறுவனத்தின் லோகோ, பொலித்தீன் முத்திரையுடன் கூடிய புதிய எரிவாயு தொகுதிகள் சந்தைக்கு விநியோகிக்கப்படுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது.
கஞ்சா வளர்ப்புக்கான சட்டத்தை வகுக்க அனுமதி கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் நேற்றைய சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதத்தின் போது நாடாளுமன்ற சபை உறுப்பினர்களான டயானா கமகே முன்வைத்த யோசனையை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டாரம் வழிமொழிந்தார். உலகிலுள்ள பெரும்பாலான நாடுகள் கஞ்சாவை செய்கையாக செய்து பாரிய லாபத்தை ஈட்டி வருவதாக டயானா கமகே நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். டயானா கமகேயின் இந்த யோசனைக்கு பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக கருத்து வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் கஞ்சாவை ஏற்றுமதி செய்கை செய்வதற்கு தேவையான சட்டத்தை உடனடியாக வகுத்து அதனை சட்டமாக்குமாறு முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அனுமதி கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒமிக்ரான் மாறுபாட்டின் சுமார் 32 பிறழ்வுகள் இதுவரை பதிவாகியுள்ளதாகவும் இதுவரை இறப்புகள் எதுவாகவும் பதிவாகவில்லை என்றும் கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒமிக்ரான் மாறுபாடு 32 பிறழ்வுகளை கொண்டுள்ளது என்றும் டெல்டா மாறுபாடு 23, அல்பா மாறுபாடு 8 பிறழ்வுகளை கொண்டுள்ளன என்றும் வைத்தியர் ஜூட் ஜெயமகா தெரிவித்துள்ளார். இதன் விளைவாக ஒமிக்ரான் மாறுபாடு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என உலக சுகாதார நிறுவனம் அறிவித்தது என குறிப்பிட்ட வைத்தியர் அதே நேரத்தில் மற்ற காரணிகளும் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மின்தடை, இடங்கள் தொடர்பில் வெளியானது தகவல். சாதாரண தர பரீட்சையில் சித்தி அடையாதோருக்கு மகிழ்ச்சியான தகவல். இலங்கையர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் ஐரோப்பிய நாடு. திடீரென ஊருக்குள் புகுந்த கடல், பதவி இழக்கின்றாரா சஜித் பிரேமதாச? 200 மேற்பட்டவர்களை பலியெடுத்த ஈஸ்டர் தாக்குதல், பிரதான சூத்திரதாரி குறித்து வெளியான தகவல். வெடிப்பு சம்பவங்களுக்கு பிறகு விநியோகிக்கப்பட்டு புதிய எரிவாயு தொகுதிகள். கஞ்சா செய்கைக்கு அனுமதி, உடன் வகுக்கப்படவுள்ள திட்டம். ஒமிக்ரானினால் ஏற்படும் மரணங்கள் தொடர்பில் வெளியானது தகவல்.